ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 10th பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோ மிஸ் ஜியை மீட் பண்ணி நேத்து என்னோட கசின் தாத்தா கிட்ட வந்து அப்படி சொன்னானே, என்ன பண்ணி அவனு சொல்ல வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஃபன்காக அதெல்லாம் இது பண்றேன்னு மட்டும் சொல்லிடாதுன்னு சொல்ல, இந்த டைம் நான் சீரியஸா இருக்கேன், உண்மையிலேயே நான் லவ் பண்ற ஒரே பர்சன் அவன் மட்டும்தான் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இதை கேட்டு உண்மையாவ சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான். ஆக்சுவலா இவ பிளே கேர்ள் மாதிரி வச்சுக்கோங்களே, சோ திடீர்னு சீரியஸ்ன்னு சொன்னதும் அவன் ஷாக் ஆயிட்டான். என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க, ஃபியூச்சர்ல நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி ஆக போறோம், பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் சரிதான், என்னோட கசின் ஏதாச்சும் பண்ணனா நான் ஃபர்ஸ்ட் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால அதுதான் ஓடிட்டு இருக்கு. உடனே அந்த சமால் ஸ்டாஃப் பண்ண வர தண்ணி கீழே இருக்க ஆல்பம் மேல கொட்டிடுச்சு. அதை அப்படியே தொடக்க என்னது ஆல்பம்னு சொல்லி ஓபன் பண்ண, இவங்க ரெண்டு பேரும் எடுத்த போட்டோஸ் மட்டும் தான் ஃபுல்லா இருக்கு. நான் உன் கூட இருந்த மெமரிஸ் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, வா நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு எல்லாம் போடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாவே தான் இருக்கு, இவன் பேசுறது பண்றது நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. ஹீரோயின் வேற சூப் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா உடனே உனக்கு நான் இது ஃபியூச்சர்லயும் பண்ணித்தரேன் வேற சொல்றான். டக்குன்னு ஹீரோயினும் நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி எழுந்திருக்கேன், இங்க பாரிஷி நான் உன லவ் பண்றேன், உன்னை எப்ப ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணனோ அப்பல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ இப்ப என்னோட அண்ணனோட லவர் ஆகிட்ட, சோ நான் கண்டிப்பா இதை யார்கிட்டயும் வெளியே சொல்ல மாட்டேன், எனக்குள்ளேயே தான் வச்சுப்பேன், உங்க ரெண்டு பேரையும் ஹர்ட் பண்ணணும்னு சொல்லி என்னோட நோக்கம் கிடையாது, சோ தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எப்பவும் போல இருக்கலாம்னு சொல்லிட்டு போனவளை உட்கார வச்சு திரும்பவும் சாப்பிட வச்சுட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயினும் கிளம்ப லாஸ்ட் டைம் உன்ன ஹக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹக் எல்லாம் பண்ணி அனுப்பி விடுறான். இப்ப வெளியே போனதும் இவனோட ஃபேஸே மாறுது, ஹீரோயினோட போட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், அவன் வாழ்க்கையில எந்த ஒரு பொண்ணு கிட்டயும் இப்படி பேசினதே கிடையாது, இப்படி அவன் லவ் பண்ணுவாங்கன்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, உன்னை அவன் ஏதாச்சும் திட்டானா நீ என்கிட்ட வந்து சொல்லு, நான் அவனை செஞ்சிடுறேன், ஆனா நீ அவனை விட்டு மட்டும் போயிடாதுன்னு சொல்லி ரெண்டு பேருமே ரொம்ப அட்வைஸ் பண்ண, ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அவனோட தம்பி அவனுக்கு ரொம்ப முக்கியமாங்கிற மாதிரி கேட்க, கண்டிப்பா அவனோட ஒரே சொந்தம்னா அது அவன் மட்டும் தானே, சின்ன வயசுல இருந்தே ரெண்டு பேரும் ஒன்னாவே வாழ்ந்திருக்காங்க, சொல்ல போனா அவனுக்காக தான் இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே ஹீரோவும் கரெக்டா வந்துட்டான். என்னடா பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் தானே கொடுத்துட்டு இருக்க, ஏன் உனக்கு வேணும்னு சொல்லி கேட்கறான். ஒன்றும் தேவையில்லை அதெல்லாம் நானே கத்துக்கிட்டேன்னு சொல்ல, சரி சரி உங்க அழகான வீட்டுக்குள்ள நாங்க என்ன பண்றதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. இப்ப ஹீரோவும் உன்னால தான் நான் இவ்வளவு ஹாப்பியா இருக்கேன், நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வர அவத்தாலி விட்டு ஓடிட்டு இருக்கா. இப்ப நைட்டு கூட நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வராம, தம்பி இன்னைக்கு பேசினா இல்லையா அதுவே தான் நினைச்சிட்டு இருக்கா, ஒருவேளை அண்ணன் தம்பியை நம்ம தான் பிரிக்க பாக்குறோமோங்கிற மாதிரி இவளுக்கு ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அடுத்த நாள் ஆபீஸ்ல கூட ஹீரோ வரது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கா. டக்குன்னு ஹீரோ கால் பண்ணி உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீ ரொம்ப ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், உன்னை கம்ஃபர்ட் பண்ணுன்னு உள்ள கூப்பிட்டுன்னு சொல்லி ஃபோர்ட்ல கிஸ் பண்ணேன். எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்களே சொல்லி தள்ளி தள்ளி நின்றுட்டு இருக்கா. டக்குன்னு ஹீரோவும் இன்னைக்கு நைட் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும், இன்னைக்கு தம்பி வரேன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னதும் அவன் மூஞ்சியே மாறிடுச்சு. சோ நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துதான் சமைச்சிட்டு இருக்காங்க, அதுவும் கப்பலா கிச்சன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்னா சமைச்சிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வரவே இல்லைனாலும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா காலிங் பெல் சவுண்ட் கேட்டதும் நம்ம ஹீரோயின் ஃபேஸே மாறிடுச்சு. இப்போ கதவை ஓபன் பண்ணி வாடான்னு சொல்லி கூப்பிட்டு என்ன ட்ரெஸ் இது அப்படிங்கிறான். நான் அவளுக்கு குக் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்கவும் இவன் மூஞ்சியே மாறிடுச்சு, ஜென்டில்மேன் குக் பண்ண மாட்டாங்கன்னு எல்லாம் சொன்ன அப்படிங்கவும் ஜென்டில்மேன் குக் பண்ண மாட்டாங்க, ஒரு ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் தானே ஹெல்ப் பண்ணணும்னு பேசுறான். இப்ப அப்படியே உள்ள வந்தவன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்க ஆரம்பிக்க இவன் அப்படியே நம்ம ஹீரோவோட ரூம்குள்ள வரான். கையில வில்லத்தனமா கேமராவோட வந்திருக்கான். இதை எந்த இடத்துல செட் பண்ண போறாங்கிறது தெரியல. டக்குன்னு ஹீரோவோட பெட்ல படுத்து ஏதோ மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அவனோட போட்டோவை எடுத்து ஒரு மாதிரி எல்லாம் பார்த்துட்டு ஏதோ மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இப்ப கட் பண்ணா எல்லாரும் சாப்பிடறதுக்கு உட்காந்துச்சு. நம்ம ஹீரோயினால நார்மலா இருக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பார்த்ததுக்கு நம்ம ஹீரோ வேற, நீ என்ன இன்னைக்கு கம்மியா சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டி எல்லாம் விட, அவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. டக்குனு எழுந்து சரி நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சியா மாறிட்டு போறான். இப்ப ஹீரோயின் எழுந்து இங்க பாருங்க உங்க தம்பி முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸா நடந்துக்க வேணாம், உங்களுக்கு புரிஞ்சதுல அங்கவும் புரிஞ்சது புரிஞ்சதுன்னு சொல்லி கிஸ் பண்ண வரான். தட்டி விட்டுட்டு
ஃபர்ஸ்ட் பாத்திரம்லாம் கழுவுற வேலையை பார்க்கலன்னு சொல்லிட்டு போறா. இப்ப ஹீரோ மட்டும் தான் நின்று கழுவிக்கிட்டு கிடக்கான். இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லி யோசிக்கிறான். இப்ப அடுத்த நாள் ஆபீஸ்லயும் நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்க தம்பி கிட்ட இருந்து கால் வருது. கரெக்டா இதை நம்ம பாடி கார்டு நோட் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் நம்ம தம்பியும் ஹீரோயினும் அவுட்டிங் போயிருப்பாங்கல்ல, அப்போ இவங்க ரெண்டு பேரும் நீ தான் வாஷ் பண்ணுறான்னு சொல்லி சொல்லியிருப்பான். அந்த வேலையை இன்னும் பண்றதுக்காக போயிட்டு இருக்கான். இப்ப தம்பிக்கார ஹீரோயினை பார்த்ததும் அப்படி ஒரு அழுக அழுகிறான். உங்களை ஹர்ட் பண்ணணும்னு எந்த விதத்திலயும் நினைக்கல, எனக்குள்ளேயே எல்லாத்தையும் மறைச்சுக்கணும்னு தான் நினைச்சேன், அதனால என்னால முடியல, எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ ஓகேவா தானே இருக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன், நான் என்ன பாத்துப்பேன், கொஞ்ச நாளே எனக்கு பழகிடும், எல்லாத்தையும் நானும் மறந்துடுவேன்னு சொல்லி பேசிட்டு அப்படியே கண்ணை தொடக்க கையில ஃபுல்லா காய காயமா இருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோயின் என்னது கையில எல்லாம் காயம் பண்ணி வச்சிருக்காங்கவோ, இப்படி பண்ணியாச்சும் நான் உன்ன மறக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறான். எதுக்காக ஒண்ணு நீ எங்களுக்காக ஹர்ட் பண்ணிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, இதை நீ அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். சரி நான் அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன், நீ இனிமேல் இப்படி எல்லாம் பண்ணாதன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு, நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறது நல்ல முடிவா இருக்காது, எல்லாருக்கான நல்ல முடிவை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இதை தூரத்துல இருந்து பார்த்த நம்ம பாடிகார்டுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிறதால அவங்க என்ன பேசினாங்கிறது ஒண்ணுமே புரியல. இந்த பக்கம் தம்பிக்காரனும் நம்ம ஹீரோயினை அனுப்பி வச்சுட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். நீ இப்படியே போறதா எல்லாருக்கும் நல்லதுன்னு வேற சொல்றான். இப்ப வீட்டுக்கு வந்தோம் அதே நினைப்பாதான் இருக்கா. டக்குன்னு ஹீரோ வர சவுண்ட் கேட்டு வந்தவ கையில சூடு வச்சுக்கிட்டா. ஹீரோ வந்து பாத்துட்டு என்னாச்சு உனக்கு கவனமே இல்ல பாருன்னு சொல்லி தானே எல்லாம் காமிச்சிட்டு அவன் ஊதிக்கிட்டே நின்றுட்டு இருக்க, வேணா வேணா விடுங்க நானே பாத்துக்கிறேன்னு இருக்கா. அப்புறம் அப்படியே இந்தாங்க உங்களுக்கான மருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்க. ஹீரோ அதை குடிச்சிட்டு எனக்கு ரொம்ப கசப்பா இருக்குன்னு சொல்றான். அப்போ என்ன யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கிஸ் பண்றா. தம்பி என்னெல்லாம் இவகிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாலும் அது எல்லாம் நினைச்சுக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கா. போறதுக்கான முடிவுதான் எடுத்துப்பா போல. இப்ப நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க ஹீரோயின் அவளோட போட்டி படிக்கை எல்லாம் கட்டியாச்சு. நம்ம ஹீரோவுக்கான எல்லா ஸ்டிக்கி நோட்டையும் ரெடி பண்ணி எல்லா இடத்துலயும் ஒட்ட வச்சிருக்கா, எந்த டைம்ல என்னென்ன பண்ணணும்ங்கறத. கடைசியா நம்ம ஹீரோ கிட்டயும் வந்து அவனோட போனை எடுத்து ஃபிளைட் மோட்ல போட்டுட்டு ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட உட்காந்து, ஜீஃபே உங்க கூட இருந்த வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், உங்க கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் மறக்க மாட்டேன், நான் இப்ப பண்றது பெரிய தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி கிடையாதுன்னு சொல்லி அழுதுகிட்டே இங்க தம்பிக்காரனை காட்டாங்க. ஹால்ல தான் அந்த கேமராவை செட் பண்ணிருக்கான். ஹீரோயின் கடைசியா போனா இல்லையா அந்த வீடியோவை பார்த்துட்டு சந்தோஷமா இப்பதான் நீ கரெக்டான முடிவு எடுத்திருக்குன்னு சொல்லி கையில காயமா இருந்ததெல்லாம் காட்டினால அது காயமே கிடையாது, காயம் இருக்க மாதிரி ஒரு ஸ்டிக்கரை ஒட்ட வச்சிருக்கான், அதையெல்லாம் பிச்சு போட்டுட்டு ரொம்ப ஏதோ ரிலீஃபா ஃபீல் பண்றான். இப்போ ஆபீஸ்க்கு வரா, எல்லார்கிட்டயும் கேரிங்கா பேசுறான், அது சாப்பிடாத இது சாப்பிடாத கரெக்டா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டை எழுதி நான்சி கிட்ட வந்து அதிகமா குடிக்காதீங்க, அப்படி குடிச்சிங்கன்னா இந்த மெடிசன் எடுத்துக்கோங்க உங்க லிவருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறா. அப்புறம் அப்படியே நம்ம ஹீரோவையும் நல்லா பார்த்துக்கோங்க, நேரா நேரத்துக்கு சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல, இதையெல்லாம் நீ எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்குங்க மாதிரி கேட்கிறா. சரி சரி நான் போறேன்னு சொல்லிட்டு அவ வேகமா கிளம்பிட்டா. இப்ப இவளுக்கு ஒன்னும் புரியல, நம்ம ஹீரோவும் இன்னும் ஆபீஸ்க்கு வரல. இப்ப வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் இடத்துல இல்ல, நம்ம நான்சியோட இருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே தான் எனக்கும் தோணுது, நேத்து ஹீரோவோட தம்பி ஹீரோயினை மீட் பண்ணாரு, தூரத்துல இருந்ததால என்ன பேசினாங்கன்னு எனக்கு தெரியல, பட் அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் நடக்குது, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்ட அவன் எழுந்துட்டான். சுத்தி முத்தி பார்க்க ஹீரோயினை காணும், எல்லா பக்கமும் ஸ்டிக்கி நோட்டா இருக்கு, இவனுக்கு ஒன்னும் புரியல. டக்குன்னு போனை எடுத்து பார்க்க யாரா பிளைட் மோட்ல போட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தான் கால் பண்றா, காலே போகல. இப்ப நான்சி கிட்ட இருந்து கால் வருது நம்ம ஹீரோயினை காணும்னு சொல்லி. சோ உடனே எல்லாரும் ஹீரோயினை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க எப்படியோ எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டாங்க. எதுக்காக ஒரு குட் பை கூட சொல்லாம இப்படிதான் போவியா, எங்க கிட்ட சொல்லினாலும் பரவாயில்ல, ஹீரோ கிட்ட இப்படிதான் போவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்ப பின்னாடியில இருந்து ஹீரோ சத்தம் போடுறான், ரெண்டு பேருக்கும் அழுக வருது, ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த எல்லா மூமெண்ட்டையும் நினைச்சு பார்த்துட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப கட் பண்ண ஆபீஸ்ல தான் இருக்காங்க. சரி சொல்லு திடீர்னு எதுக்காக இப்படி பண்ண, என்ன காரணத்துக்காக இப்படி பண்ணன்னு சொல்லி ஹீரோ கேட்க, இதுல எந்த தப்பும் உங்களுக்கு கிடையாது, எல்லாமே என்னாலதான், நானே எடுத்த முடிவுதான் சொல்லிட்டு இருக்கா. இப்ப நான்சி வந்து உண்மையை சொல்லு, நீ எடுத்த இந்த முடிவுல ஹீரோவோட தம்பியும் இன்க்ளூட் ஆயிருக்கான் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, அவ இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. நேத்து நீ அவனை மீட் பண்ணி பேசியிருக்க, அதுக்கப்புறமா தான் நீ வியடா நடக்கவும் ஆரம்பிச்சிருக்க, சோ இதுக்கு அவன் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல. ஹீரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்றான், உனக்கு தெரியாதா, நீ சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஃபேமஸ் ஸ்கூல்ல, சோ உனக்கு ஏகப்பட்ட லவ் லெட்டர்ஸ் வரும், அந்த எல்லா லெட்டர்ஸையும் அவன் தான் எடுத்து படிச்சு பார்த்து தூக்கியே போடுவான், அப்புறம் நீ காலேஜ் போன அப்புறமா கூட உன்னை டேட்டிங் கூப்பிட்ட பொண்ணுங்க கிட்ட எல்லாம் இவன் தான் போய் உனக்கு முன்னாடியே மீட் பண்ணி நீ அந்த பொண்ணை மீட் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாமே பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் சைல்டிஷ், அவன் சும்மா எதுவும் விளையாட்டுக்கு பண்ணிருப்பாங்கிற மாதிரி சொல்றான். எது காலேஜ்ல படிக்கும் போது பண்ணது உனக்கு விளையாட்டா, சரி இப்போ அவன் படிச்சே முடிக்க போறான் தானே, இப்பதான் நம்ம ஹீரோனும் வந்திருக்கா, இன்னும் அவன் குழந்தை நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோவால எப்படி டக்குன்னு இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியும், சோ அவனும் இல்லங்கிற மாதிரியே தான் நினைச்சிட்டு இருக்கான். கரெக்டா நம்ம கசினும் கால் பண்ணி டின்னருக்கு வான்னு கூப்பிட, இங்க வா ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லி கூப்பிடுறான். அப்படியே நம்ம ஹீரோவையும் பார்த்து,
நீ அவன் முன்னாடி இவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணு, அப்பதான் அவன் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியும்னு சொல்றா. இப்ப கட் பண்ண நம்ம கசின் தம்பிக்கு கால் பண்ணி, டே உன்னோட அண்ணன் அஃபீஷியலா எல்லாரும் முன்னாடி வச்சு ஹீரோன் கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறா, நீ எங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க எந்த இடம்னு சொல்லி பதறிட்டு கேக்குறான். கம்பெனி ரூஃப் டாப்ல தான் சொன்னதும் இப்ப வேகமா கிளம்பி வர ப்ரொபோசல் போய்கிட்டு இருக்கு. ஏ ஷி, நீ என்ன போறேன்னு தானே சொல்லிட்டு போனேன், எல்லாருக்கும் நல்ல முடிவை எடுப்பேன்னு சொன்ன, இதுதான் நீ எடுக்கிற நல்ல முடிவுன்னு சொல்லி கத்திட்டே வந்து பார்த்தா அந்த இடத்துல பாடி கார்டு இருக்கான். இப்படியே பின்னாடி திரும்பினா நம்ம ஹீரோ வரான். இப்படியே இந்த பார்ட் முடியுது. ஆஃப்டர்நூன் இதோட அடுத்த பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.